வணக்கம் சார். வணக்கம். உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்னையா? ஆமா சார், அருமையான கதை ஒண்ணு உங்களுக்காகவே எழுதி வச்சிருக்கேன், அதுல நீங்க நடிக்கணும் சார். எனக்காக கதை எழுதாதீங்க, மக்களுக்காக, மக்கள் சமுதாயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நல்ல கதையாடுங்க, நான் நிச்சயமா நடிச்சு தரேன். தேங்க் யூ சார். இப்பெல்லாம் மக்கள் உங்க பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க சார். வணக்கம். சரி சார். உடம்பு இப்படி வச்சிருக்காரு, என்ன சாப்பிடுறாரு? கரெக்ட். டேய் டேய் டேய், எப்படா வந்த? ரெண்டு நாள் ஆகுது. ரெண்டு நாள் ஆச்சா? எங்க தங்கியிருந்த? பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்டா? என்னடா ஓடுற நீ? ஓடல மாமா. ஐயோ மாமாவா? டேய் நான் உங்க அப்பன்டா. என்ன மன்னிச்சு சித்தப்பா. டேய் என்னடா சித்த பாக்குறா? அதானே எனக்கும் புரியல. சின்னையா ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். மச்சானா? டேய் ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மாசா மாசம் ஒழுங்கா பணம் அனுப்பி வச்சனடா. அது பணக்குறை இல்ல, மனக்குறை பெரியப்பா. மனக்குறையா? என்னடா மனக்குறை? என் மனசு திருடு போயிருச்சு. டேய் யாருடா திருடுனது? அவதான் தாத்தா. அவதான் தாத்தாவா? டேய் புரிஞ்சுதா? என் பையனே, என் தங்கச்சி பொண்ணு சுத்தமா வளர்ச்சி. என்னடா ஒரே அடியா அழைச்சிட்ட? என்னவா பண்றது, ராப்பகலா படிப்பு படிப்பு படிப்பு. ஏமா இந்த பொண்ணு அதுவா? அந்த பொண்ணு பேரு சாந்தி. அதோ பக்கத்துல போறாரு, அது அவளோட அப்பா. மிலிட்டரியில இருந்தாரு, நம்ம ஊர்ல நல்ல வாங்கினாங்க. அந்த பொண்ணு படிப்பு முடிஞ்சு போச்சு, இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா ஒரு சின்ன வேலைக்கு வந்துடுறேன். என்னடா அவசரமா போற? டேய் பழம் நிறைய பால்ல விழுந்துருச்சுன்னு சொன்னா பழசு, வாயில விழுந்துருச்சுன்னு சொல்றதான் புதுசு. நம்ம எங்கேயோ தேடிட்டு இருந்தமே சாந்தி, அவ எங்க கிராமத்துல தான் இருக்கா, உடனே புறப்படுவா. சக்சஸ் சக்சஸ் சாந்தி சாந்தி. என்னடா இது, சாந்தி சாந்தின்னு ஆடுறான். எல்லாம் உன் தங்கச்சி பொண்ணு நினைச்சுட்டேன். டேய் என் தங்கச்சி பொண்ணு சரசிடா, இவன் சாந்தி சாந்தி கத்துறான். இல்ல முதலாளி, சாந்தி மூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க சொல்லி தூசகமா சொல்றாரு. டேய் என்னடா ஆச்சு, வந்தது வராதுமா எங்க பரப்ட? ஏண்டா உன் கல்யாண விஷயம் என்னடா ஆகுறது? அது விஷயமா தான் போறேன். ஓஹோ என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போறியா? என் வருங்கால காதலி வீட்டுக்கு போறேன். வருங்கால மனைவின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் வருங்கால காதலிங்கிறானே, பெரிய குழப்பமா இருக்கு. இதே குழப்பம் எனக்கு இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்க தான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப சரசுகதி வேணும்னா நீங்க, நான் வேணும்னா எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. என் சாந்தி என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்டு நான் முடிவு சொல்றேன். ஒரு மாசத்துல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்னா முடிக்க முயற்சி பண்றேன். சரி, இன்னைக்கு மே 16, ஜூன் 15 முடியலையானால் நான் சொல்ற சரசுகதா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதமா? சம்மதம். ஏன்னா நீங்க வருஷத்துக்கு சொல்ல, இதுக்கடையில ஏதாவது தில்லுமுள்ளு பண்றதோ, எங்க காதலை முறியடிக்கிறதுக்கு சதி திட்டம் பண்றதோ கூடாது. இதுக்கு நீங்க சம்மதமா? சம்மதம். இங்க தனபால் வீடு வந்தீங்க? அதான் தனபால் வீடு. அத உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் தனபாலோட அப்பா. அவங்க அம்மா எங்க? உள்ள போய்கள். முன்னாடி போராடி பின்னாடி போயிட்டானே உங்க பையன் தடபால். அவன் உயிர் நண்பன் சார். உயிர் எப்படி சார்? ஐயா நீ நினைக்கிறபடி உண்மையிலே சாகல. என் கதாபாத்திரம் ஒண்ணு கிணத்துல உடனே செத்து போச்சு. பாத்திரமா? ஆமா, அத தத்ரூபமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நீ வந்துட்ட. உட்கார் கேளு. கிணத்துல உழுந்து நோண்டி எடுக்கும் போது நாரிடுச்சு. எப்ப வந்த? ஒரு பாத்திரம் கிணத்துல வந்துச்சு, அப்பயே வந்துட்டேன். உன்கிட்டயே கதை சொல்லி இம்சம் பண்றா? எப்படியா நீ தாக்குற? என்ன பண்றது, இங்க இருந்தா நம்ம கதை கந்தலாட வா போலாம். ஏய் என் அருமை, உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்த கதைக்கு யார கலாநாயகனா போட்டா கரெக்டா இருக்கும்? தனபால் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா, ஊரை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கான். அதான் ஒரு நாள் ஜாலியா இருந்து போல வந்தேன். தம்பி இந்த பில்லு. பில்லா? ஏங்க இன்னும் நான் போட்டுருக்க துணியா இருக்குல்ல, அதுக்குள்ள லாண்டி பில்லு வரும். கிண்டலா? இப்ப நீங்க காபி சாப்பிட்டீங்களே அதுக்கு பில்லு. ஏண்டா நீங்க என்ன மெஸ்ஸா நடத்துறீங்க? இந்த மாதிரி வசூல் பண்ணித்தான் நான் சூப்பர் ஹிட் பிலிம் தயாரிக்க போறேன். என்னுடைய படம் ஆரம்பத்தில் மறுபடியும்
சுட்டி, தம்பி சுட்டி, தம்பி இதுக்குள்ள என் தம்பி சுட்டி லவ் கொடு. அடிக்கடி இதுவே தான் சொல்லுவான், உறவு விட்டுடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு புருஷனா, இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நினைக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிறேன். அடி பாவி, என்ன வார்த்தை கேட்டு போற பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னையா என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சனா? இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. குட் மார்னிங். நீங்க எங்க இந்த பக்கம்? இல்ல, என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்கா. நான் அவனை பார்க்கல வந்தேன். நீங்க வேற இங்க இருக்கீங்க. சரி, நீங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க? அது நீங்க தான் முடிவு பண்ணுவோம். இல்ல, ஒரு ரெண்டு மூணு நாள்ல முடிஞ்சிடும் பாக்குறேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. எனக்கு பேச்சு துணைக்கு இந்த ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க. என்னங்க நீங்க பேச்சு துணை இல்ல? நீங்க எந்த துணை கூப்பிடுங்க, நான் உடனே வந்துக்கிறேங்க. நீங்க கூப்பிடாம வந்துருங்க. ஆமா, நீங்க பஸ்ல வரும்போது எதையும் மிஸ் பண்ணீங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க, எல்லாம் உள் பாக்கெட் தான். அப்ப இது சும்மா வச்சிருக்கேன், போகும்போது எடுத்து போலாம். இதுதான் என் வீடு. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படியா? நல்லா இருக்கு. வாங்க. எங்க? இல்ல, இடம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து வரேங்க. இன்னைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை தான் முடிஞ்சது, பாத்துக்கலாம். எல்லா லெட்டரையும் படிச்சு முடிச்சாச்சு முதலாளி. ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஏ, அந்த ஒரு லெட்டரை படிக்க இன்னொரு ஆளா ஏற்பாடு பண்ண முடியும்? படி. அது உங்க ஃபேமிலி மேட்டர். இருக்கட்டமே. தபாரியா, நீ எஸ்டேட்டுக்கு மட்டும் மேனேஜர் இல்ல, என் குடும்பத்திலையும் ஒருத்தன். நீ தான் படிச்சாகணும். சரி சார். யார் எழுதியிருக்கிறாங்க? வேற யாரும் இல்ல, நம்ம கல்யாண புரோக்கர் தான் எழுதியிருக்காரு. நீங்க கேட்ட மாதிரியே கடவுள் இல்லைன்னு சொல்ற பையனை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாராம். வெரி குட். ஆனா அம்மா தான் அவனை கண்டபடி திட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்படியா? ஆமா சார். இப்ப அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சான். நம்ம வீட்டுக்கு புண்பாக்க வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டியாமே. ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா? வருஷம் பூரா விரதம் இருக்கிற, ஆனா யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டா அன்னைக்குன்னு பார்த்து வாயை திறந்து பேசி காரியத்தை கெடுத்துற. தபார், இனிமே சம்பந்தம் பேச யார் வந்தாலும் சரி, நான் தான் பேசுவேன். நீ கம்முன்னு ஊருகா போட்டுக்கிட்டு கடை. என்னமா வழக்கம் போல என் கல்யாண விஷயமா தகுறாரா? ஆமாமா, அன்னைக்கு அந்த பையனை விரட்டணும் இல்ல, அதனால உங்க அப்பா கோபத்துல குதிக்கிறார். அச்சுச்சோ, பேசிட்டேமா, உன்னோட மௌன விரதம் கலைஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு மௌன விரதமே இல்ல. அப்படின்னா அப்பா கிட்ட ஏன் பேசுனீங்க? நான் அப்படி சொல்லலன்னா இத பத்தி விடிய விடிய கேள்வி கேட்டேன்னு அறுத்துருவார். நல்ல அப்பா நல்ல அம்மா. பாவம் பொண்ணு. பாபு, ஓய், பரமாத்மன் உன்னாடே, வாடு தேனிக்கு உன்னாடு, வாடு பயணம் இப்பாரத்தை எய்யண்டி மல்ல சூடன்ச்சி. சுவாமி, கோச்சுக்கிறாதீங்க, ஒன்னும் புரியல. நாங்க போறோம். நீ தமிழா? தமிழ்லேதா சுவாமி, தமிழ்லேதான். இப்ப என்னன்னு சொல்லிய, நான் தீர்த்து வைக்கிறேன். சுவாமி, நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன். இவன் என் பொண்டாட்டி, பேரு கங்கப்பா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் புரியுது புரியுது. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க, போகும்போது குழந்தையோட போவாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன குறை சாமி? வகுத்தறிச்சல கலப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை சுவாமி? இவனுக்கு ஒரு தம்பி இருந்தா, அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டா சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தை வேற எவன் சொன்னாலும் போய் கட்டி பிடிச்சா சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குது, நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி, நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர்ற சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம், எல்லாம் அவன் செயல். சாமி, கடைசி என்ன சொல்லீங்க? செயல். அதுக்கு முன்னாடி ஆவணி. அதுக்கு முன்னாடி எல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம்
அவன் செயல். தம்பி, சிட்டி, என்னடியா தம்பி? சிட்டி தம்பி, என்னடியா அங்கம்மா? வீட்டு மாதிரும் தம்பிலம்மா சாமிமா? மகனே, இது என்ன சோதனை? இதுதான் சாமி நான் சொன்ன வேதனை. இப்ப நான் சொல்ல நம்புறீங்களா? நம்புறேன், முழுசா நம்புறேன். இது சாதாரண குறை இல்ல, மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன். மகனே, சாமி நீ கவலைப்படாதே, நான் சொல்றத கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும். சுவாமி, எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல, உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட. சாமி, எப்படி? வெரி சிம்பிள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவா, அவ பின்னாடியே போ. கபால் திரும்புவா, நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார், டமால உடைச்சு சொல்லிடு நான் உன்ன காதலிக்கிறேன்னு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு குவார்ட்டர் உண்டு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன மீட்டர் மீட்டரா போட்டு அடி.